வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ரம்ஜான், நம்ம சகோதர சகோதரிக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நாமளும் இந்த ரம்ஜானை செலிப்ரேட் பண்ற விதமா இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட்டோட பேரு ஷாஹி துக்கடா, டபுள் காமிட்டானு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான ஹைதராபாதி டிஷ். பிரெட்டை வச்சு செய்யற ஸ்வீட் டிஷ் தான் இது. இது எப்படி செய்யறதுன்னு அதோட ரெசிபியை இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாம இந்த பாத்திரத்துல ஹாஃப் லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துருக்கோம். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம இதில் நட்ஸு ஸ்வீட் எல்லாம் சேர்க்கறது பார்க்கலாம். நம்ம பாருங்க, இப்போ பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சைட்லலாம் நம்மளுக்கு ஏடு ஃபார்ம் ஆகும். அதை நம்ம எடுத்து எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு இன்னும் டேஸ்டாக இருக்கும். பால் இங்கே சைட்லலாம் நல்லா காஞ்சி போய் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு நல்ல ரபடி திக்காக கிடைக்கும். பால் நல்லா சுண்டிடுச்சு, பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக ஸ்வீட்டுக்காக 3 டேபிள்ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். இது குங்குமப்பூ கரைச்சி வச்ச பால் கொஞ்சோண்டு. இது கண்டன்ஸ் மில்க்குங்க. இந்த குவாரண்டைன் டைமில் எனக்கு வெளியே எங்கேயும் கிடைக்கல, அதனால் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் இருக்குங்க. இந்த பால் நல்லா ரிச்சாக ஆக்குவாங்க. அதாவது நிறைய கண்டன்ஸ் மில்க்குங்க, கோவா இதெல்லாம் சேர்ப்பாங்க. அப்போ இது இன்னும் டேஸ்டாக நல்லாயிருக்கும். ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் நான் பாதாமு பிஸ்தாலாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா திக் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். பக்கத்தில் இறக்கி வச்சுட்டு பிரெட்டை இப்போ சைடெலாம் கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். நான் ஒரு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க, ஸ்வீட் பிரெட்டு. இதோட சைட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நான் ஸ்கொயராக தான் போட போகிறேன். ரவுண்டாலாம் கட் பண்ணால் நிறைய பிரெட் வேஸ்ட் ஆகும். பேனில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக வரணுங்க, சீக்கிரமே கிறிஸ்பாயிடும். பிரெட்டு தானே நம்ம சின்ன சின்னதாக அவரை கட் பண்ணியிருக்கோம். பிரெட் துண்டுகளில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை சுகர் சிரப்பில் டிப் பண்ணலாம். இந்த சுகர் சிரப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி மால்புவார் ரெசிபியில் போட்டிருக்கோம். மேலே ஐ பாட்டிலில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இப்போ இதை டிப் பண்ணி நம்ம எந்த கிண்ணத்தில் டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அதை நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம யூஸ்வல் ஸ்வீட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸை சுகர் சிரப்பில் டிப் பண்ணி இதில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண இந்த ரபடியை மேலே ஊற்றிடலாம். தாராளமாக ஊற்றலாங்க. இது சுகருமே ஊறியிருக்கும். இப்போ இதில் வேறு ஊற போகுது, அதனால தான் இந்த டபுள் கா மீட்டான்னு சொல்கிறாங்க. 2 தடவை இதை ஸ்வீட் போடுறதுனால
இது டபுள் கா மீட்டான் சொல்றாங்க மேல கார்னிஷ் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத போட்டுக்கலாங்க ஷாஹி துக்ரா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இத நம்ம சூடாவும் சாப்பிடலாம் சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சும் சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குற நம்ம முஸ்லிம் நண்பர்களுக்கு மீண்டும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை